ஹாய்ங்க, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸுக்கான க்ரீம் தான் பார்க்க போகிறோம். வெறும் தக்காளியை வச்சு இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரொம்ப அருமையாக ரிசல்ட் தருங்க என் ஃபேஸ் பாருங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிட்டு சரியாக கூட துடைக்கல என்னுடைய ஃபேஸை. ஆனால் பாருங்க, என் ஃபேஸ் இந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. பாருங்க, உங்களுக்கு கண்ணு சுற்றி கருவளையம் இருந்தால் கூட இதை சூப்பராக எடுத்துருங்க, அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் இதோட ரிசல்ட்டு. நீங்கள் ஒரு டைம் மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாங்க, இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி பழம் தான். இந்த தக்காளி பழத்தை வச்சு அந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இத்தனை தக்காளி பழம் நமக்கு தேவையில்லை, ஒரு ரெண்டு தக்காளி பழம் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நாங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கணும், எங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் கேட்குறதும் அதே தான். அதுக்காக தான் இந்த க்ரீமை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ரெண்டு தக்காளி பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம், சின்ன சின்னதாக ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். அதிகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கூட ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் ரெண்டு தக்காளி பழம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நைஸாக நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் மட்டும் போதும், இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ அரைச்சாலும் கூட நம்ம இதை வந்து வடிகட்டிட்டு எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபேஸுக்கு க்ரீம்ன்றதுனால நம்ம இதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்று வச்சு வடிகட்டிக்கோங்க. நல்ல நைஸாக தான் அரைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட நம்ம வடி கட்டிட்டோம்னா இதோட விதைகள்லாம் நமக்கு வெளியில் அதாவது வராது. இல்லாமல் நம்ம இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேஸில். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் வடிஞ்சிடும். நல்ல திக்கான ஜூஸாக வருது பாருங்க. நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. நல்ல ஜூஸ் இருக்கணும், அந்த மாதிரி தக்காளி பழமாக எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜூஸ் கூட ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்து இந்த க்ரீமை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஜூஸ் கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த சுகரை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முழு சுகராகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி இதில் வந்து ஒன்றா சேர்ந்துடும். இதில் நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து இதிலேயே ஹனியும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கோங்க அல்லது ஹனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரெண்டையுமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி
இன்றைக்கி வந்து தக்காளி க்ரீம் தான் ரெடி பண்ணுறோம். செம்ம செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. நீங்கள் அப்ளை பண்ண ஒரே வாரத்தில் உங்கள் முகம் வந்து தக்காளி மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அல்லது செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை தான் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுவீங்க. நான் இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ரீம் இது. நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இதில் வந்து சுகரும் சேர்த்துருக்கோம், ஹனியும் சேர்த்துருக்கோம். நல்லா நம்ம ஃபேஸை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கோம். ஹனி வந்து சுகர் வந்து நல்லா நம்ம ஃபேஸை வந்து பிரைட் ஆக்கி கொடுக்கறது நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்காக இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தான் சேர்க்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா கட்டியாயிரும். இந்த மாதிரி இப்பயே கட்டி ஆகுது. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம்னா நம்ம கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும், நல்ல ஒரு க்ரீம் பேஸுக்கு நமக்கு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப சின்ன பாத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு, நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் ரெண்டு தக்காளி பழம் எடுத்தீங்கன்னா இந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும். பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வரணும். அடுத்து நாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஆயிலை தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கோகோனட் ஆயில் தாங்க. நான் செக்லாட்டின கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அலோவேரா ஜெல் கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை, வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பாதாம் ஆயில் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலக்க கலக்க உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் பேஸுக்கு வந்துடும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். இப்போ வாங்க என்னுடைய ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த க்ரீமை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது இந்த க்ரீமு. இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ஒழுகாது, ஃபேஸில் அழகாக நின்றுக்கும் நல்லா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஃபேஸில் இந்த மாதிரி நின்றுக்கும் ஒழுகாமல். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்ல ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இதில் நல்ல கண்ணை சுற்றி கூட நீங்கள் அதை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ட்ரை ஆக விட்டு அப்படியே படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது இன்னும் நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக வரணும் அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து கூட எடுத்துக்கோங்க. இதை ஆல்ரெடி நம்ம வடிகட்டி எடுத்தோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் அதில் சேர்த்தோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக தெரிகிற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ஃபேஸில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
இந்த பேக்கில் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது இந்த க்ரீம் இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து க்ரீமாகவும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது. இதில் வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும் நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக உங்களுக்கு ஆயிடும் க்ரீமு. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லே வாங்கி பயன்படுத்திக்கோங்க. ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும், கிடைக்கும். அதனால தான் நான் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றேன். கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பாருங்கள், ஃபேஸில் அப்ளை பண்ணணும், ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாகவே தெரியுது. அப்ளை பண்ணும்போது ப்ரைட்டாக இருக்குது. இது 2 ஹவர்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டிங்கன்னா நல்லா ப்ரைட் ஆயிடும். உங்களுக்கு கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்துக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இது வந்து உங்களுக்கு பயன்படும். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், நல்லா வந்து அந்த கருவளையங்கள்லாம் போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக, கெட்டு போகாது. அப்படியே நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுடலாம், அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆக விட்டுருங்க, உங்களுக்கு நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடும். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். தொட்டாலே எதுவுமே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போதும், அப்படியே எல்லாம் உதுந்துடும். ஏன்னா நம்ம கோக்கனட் ஆயில் இதில் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி இந்த பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி அப்படியே பிசு பிசுன்னு வந்துடும். இப்படி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இங்கே தேய்க்கும் பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அது மட்டும் இல்லை, பிளாக் ஹைட்ஸ், ஒயிட் ஹைட்ஸ் எதாவது இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பகுதியில் வந்து சொரசொரன்னு இருக்கும், ஒரு மாதிரி முழுமுழாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பகுதின்னு இருக்கும், அது எல்லாமே வந்துடும். அதே வந்து சின்னலையும் இருக்கும் உங்களுக்கு, குறைக்குறன்னு. இப்போ எனக்கு இல்லை, ஆனால் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என் ஃபேஸ் பாருங்கள், நான் வாஷ் பண்ண கூட இல்லை, ஏன்னா நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்கள். நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் ஆகிடும், இந்த மாதிரி நல்லா வந்து பளபளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், இப்படியே நீங்கள் விட்டுலாம். நைட்லாம் நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே படுத்துருங்க. படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன், எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கே பார்க்கும்போது நல்லா தெரியுது, நல்லா ப்ரைட்டாக இருக்கு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னோடய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள். இன்னும் வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன், எதுவுமே போடல, நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள், ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து மார்க்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஒரு நாள் நீங்கள் ஒரு டைம் மட்டும் இதை பயன்படுத்தினா போதும், ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தலாம் தாராளமாக. அதனால் ஒன்றுமே கிடையாது, எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு ஒன்றுமே பண்ணாது. ஃபேஸுக்கு நல்லா ப்ரைட்டாகி தான் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்கள் ஃபேஸ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், நல்லா ப்ரைட் ஆகிடும். ரெண்டு ஷேட் வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் ட்ரையில் கூட இதை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு க்யூப் மட்டும் எடுத்து ஃபேஸ்க்காக நல்லா அப்படியே சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். டாடா, சி யூ, பை பை.